ஹாய், வெல்கம் பேக் டு ஷெம்லாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கான ஒரு புக்கு, ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லலாம், கொஞ்சம் லாங் ஸ்டோரிஸ், மூணு ஸ்டோரிஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கு தான். அண்ட் ஓல்டு ஆத்தர் ஹீஸ் எஸ்விபி, அவர்களுடைய புத்தகம் தான் இது, சபாஷ் பார்வதி. ஸோ இதில் வந்து மூணு ஸ்டோரிஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து சபாஷ் பார்வதி, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கைமேல் பலன், மூணாவது பார்த்திங்கன்னா சரோஜா. இந்த மூணு கதையுமே ஒவ்வொரு சோஷியல் இஷ்யூஸை பற்றி வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அந்த கதையில். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டோரி பார்த்திங்கன்னா சபாஷ் பார்வதி. இதில் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, பார்வதின்ற பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி, அதாவது ரொம்ப சமத்தான பொண்ணு, எதிர்த்து அதர்ந்து எதுவுமே பேசாத ஒரு பெண்ணு, அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல வந்து கணவன் வந்து அம்மா பிள்ளையாக இருக்கான். அம்மா வந்து தான், அம்மாவோட ராஜ்யம்தான் எல்லாமே. அதனால் வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான், மாமியார் வீட்டில், அதாவது பார்வதியோட மாமியார் வீட்டில், அவங்க அம்மா வீட்டில் அவன் ஒரு மாதிரியே நடந்துக்கிறான். அவங்களுடைய புகுந்த பிறந்த வீட்டுக்கு பார்வதி வரும்போது அங்கே ஒரு மாதிரி நடந்துக்கிறான். இது வந்து அவளுக்கு பிடிக்கலை, பார்வதிக்கு பிடிக்கலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒத்து போயிடுறா, எல்லாத்தோடையும் சரி நம்ம கல்யாணம் ஆனால் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லி ஒத்து போயிடுறா. அதுக்கப்புறம் போக போக வந்து மாமியாரோடையும் நாத்தனார், அவங்க அதாவது பார்வதியோட கணவனுடைய சிஸ்டரும் வந்து சேர்ந்து அங்கேயே வந்து இருந்திருப்பாங்க, வீட்லேயே இருந்திருப்பா. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவளை வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதோட வந்து ஒரு பிரச்சனையில் வந்து அவள் வந்து வீட்டுக்கு வந்துடுறா, பிறந்த வீட்டுக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் போகாமலே பல மாதங்கள் ஆகுது. அதுக்கப்புறமேலுக்கு எப்படி வந்து அவள் வந்து அவள் வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க, எப்படி அந்த கணவனுக்கு வந்து, அதாவது இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி நடந்துக்காமல் எப்பயும் தன் மனைவி விட்டு கொடுக்காமல் இருக்கணுன்றதையும் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த ஸ்டோரி, சபாஷ் பார்வதி அப்படின்றது. இது வந்து வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய பேரோட ஃபேமிலியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அம்மா முன்னாடி ஒரு மாதிரி, மனைவிக்கிட்ட ஒரு மாதிரி அப்படின்னு நடந்துக்காமல் ஈக்குவலாக இருக்கணும். யார் தப்பு பண்ணுறாங்களோ தப்பை வந்து நம்ம கேட்கணும், தட்டி கேட்கணும். அம்மா தான் இப்போ எப்பயும் பெஸ்ட்டு, நம்ம அம்மா பக்கம் தான் இப்போ தப்பு பண்ணாலும் சரி நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்கிற ஒரு மோரல். செகண்ட் ஸ்டோரி பார்த்திங்கன்னா கைமேல் பலன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது மேலதிகாரி, அது கீழே வேலை செய்கிற ஒரு நபர், அவருக்கு வந்து லீவு கேட்குறாங்க. உங்கள் மனைவி வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்கும் போது லீவு கேட்கும் போது லீவு மறுக்கப்படுது, அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுக்கு, சிறு சிறு பேர்விழி. சுற்றி இருக்கவங்க தன்னுடைய கூட சக பணியாளர்களை வந்து ரொம்ப அடிமைத்தனமாக அவர் நடத்துகிறவர். அவருக்கு வந்து, அவர் வந்து அந்த மனைவி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற அந்த வேலை செய்கிற அந்த நபருக்கு வந்து அவர் வந்து லீவை வந்து கொடுக்க முடியாதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுறாரு. இப்போ லீவே கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. மன கஷ்டத்தோடு அந்த வேலையாலும் வந்து பேசாமல் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து உட்காந்துடுறாரு. எல்லாமே சபிக்கிறாங்க அந்த மேலதிகாரியை பார்த்து. அப்போது வந்து அதே சமயத்தில் அந்த மேலதிகாரியோட மனைவிக்கும் வந்து உடம்பு செல்லும் போது ரொம்ப சீரியஸாக போகுது. என்ன காரணம்னே தெரியாமலே வந்து சீரியஸாக போகுது. அப்போ வந்து அவருக்கு வந்து அது புத்தி புகட்டப்படுது, நம்மளை மாதிரி தானே மற்ற மனுஷங்களும், அப்போ வந்து நம்மளும் வந்து மற்ற சக பணியாளர்களையும் நம்ம வந்து மதிக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம கொடுக்கணும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாரு. அதில் நடக்கிற சம்பவங்களை வந்து டீட்டெயிலாக அதை வந்து சொல்லியிருப்பார் ஸ்டோரி. ஸோ இதான் வந்து அந்த ஸ்டோரியோடைய மோரல். அதாவது வேலை இடத்துல இப்போ வரைக்குமே நடந்துகிட்ருக்கு, எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க, லீவு தர மாட்டாங்க, லீவு தர மாட்டாங்கன்றத. அது அவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து லீவோ இல்லை வேற ஏதாவது ஒரு உதவியும் நம்ம செய்யணும் அப்படின்றது தான் செகண்ட் ஸ்டோரி. அடுத்தது மூணாவது ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சரோஜா. இந்த சரோஜா அப்படின்ற ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஞ்சத்தனமான ஒரு தந்தை, அதாவது பணக்கார தந்தை தான், அது ஓரளவுக்கு வசதி உள்ளவர். ஆனால் அவர் கஞ்சத்தனத்தினால அவருடைய மகனும் மகளும் வந்து தெரியாமல் வந்து கடன் வாங்கிடுறாங்க அதிகமாக. அதாவது படிக்க போகிற இடத்துல, வெளியூருக்கு போய் படிக்கிறாங்க, படிக்கிற இடத்துல அதிகமாக பணம் வந்து அவருக்கு தரமாட்டார் செலவுக்குன்றதுனால அதிகமான கடன் வாங்கி செலவாளிகள் ஆயிடுறாங்க, கடனாளிகளாகவும் ஆயிடுறாங்க. இது அவங்க தந்தைக்கு தெரியாமல் இருக்குது. கடைசியாக வந்து கணக்கு பார்க்கும் போது அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிய வருது. அப்போ தெரிஞ்ச உடனே வந்து அவர் வந்து சொல்கிறார், இது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறார், நீ தான் வந்து அந்த நண்பன், அந்த தந்தையோட நண்பன் வந்து சொல்கிறார், நீ தான் வந்து பணத்தை அதிகமாக செலவு பண்ணாமல் குழந்தைக்கு தேவையானதை கூட செய்யாமல் நீ இருக்க, அதனால தான் இந்த மாதிரி கடனாளி ஆகிட்ட அப்படின்னு
அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் அவர் புரிஞ்சிக்கிறாரு. ஸோ இது வந்து இது ஒரு பெரிய ஸ்டோரி, அதனால் பின் விளைவுகள் என்னென்ன நடக்குதுன்றதை அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு அருமையான கதை. அதாவது பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நண்பர்களாக பாவிக்க வேண்டும். அதே சமயம் அவங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். கஞ்சத்தனமணி அந்த பணத்தை சேமித்து வச்சு நம்ம பின்னாடி என்ன பண்ண போகிறோம், தேவையான அளவு, தேவையில்லாத ஆடம்பர செலவு வேண்டாம், தேவையான செலவுக்கு நம்ம பணம் கொடுக்கறது தப்பே கிடையாது. ஸோ இதான் இந்த மூணு ஸ்டோரியுமே கொஞ்சம் லாங்கான ஸ்டோரியாக இருக்கும். ஷார்ட் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லாங்கான ஸ்டோரி தான். பட் அவரோட எழுத்து, எஸ்விவி அவர்களுடைய எழுத்து, இது அந்த காலத்து எழுத்தாளர் தான், கல்கி காலத்தில் இருக்கிறவர் தான், இருந்தவர் தான். அவரோட எழுத்து மிகவும் அருமையான எழுத்து. நீங்கள் வந்து நான் மூணு ஸ்டோரியை சொன்னேன், எனக்கு கைமேல் பலன் ரெண்டாவது ஸ்டோரி தான் ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. அதாவது இது வந்து நிகழ்காலத்தில் நடக்கிறது, எல்லாமே நடக்கிறது தான். செகண்ட் கைமேல் பலன் வந்து நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து அழகாக சொல்லியிருப்பார். ஒவ்வொரு ஸ்டோரியிலுமே நீங்கள் அந்த கதாபாத்திரத்தோடையே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட ரைட்டிங் ஸ்டைல் அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து வாங்கி கண்டிப்பாக படித்து பாருங்கள். ஸோ நான் இப்போ ஆத்தரை பற்றி சொல்கிறேன். ஆத்தர் வந்து எஸ்வி விஜய ராகவாச்சாரியார். இவர் வந்து திருவண்ணாமலையில் 1880 பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா, அவரை பற்றி அந்த அளவுக்கு தகவல்கள் எனக்கு வந்து கிடைக்கல. இவர் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்காரு. வழக்கறிஞராக இருந்துக்கிட்டே வந்து ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்து எழுதிட்டு இருந்திருக்காரு ஆங்கிலத்தில். அதுக்கப்புறமேலுக்கு இவர் வந்து 1934 இவர் வந்து தமிழில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு. கல்கி வந்து அப்போ ஆனந்த விகடனில் வந்து எழுதிட்டு இருந்தார். ஸோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸில் அவர் வந்து ஆனந்த விகடனில் எழுத ஆரம்பித்தார். நிறைய வந்து கதைகள், கட்டுரைகள், நாவல்கள், இது எல்லாமே நகைச்சுவை கலந்த ஒரு எழுத்தோட வந்து எழுதிட்டு இருந்தார். அப்புறம் கல்கி வந்து கல்கி பத்திரிக்கை ஸ்டார்ட் பண்ணோம்னே எல்லாருமே வந்து அதில் எழுதுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் அதில் எழுதலை. ஆனந்த விகடனில் தான் அவர் தொடர்ச்சியாக அவர் எழுதிட்டு இருந்தார். ஸோ இவருடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப அருமையான, அதாவது ஆங்கிலம் கலக்காத எழுத்துக்கள் எல்லாமே, எல்லா உங்களோட ஜாப் எல்லாமே அவர் வந்து தமிழில் வந்து சொல்லியிருந்தார். எனக்கு வந்து சில எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சு அந்த காலத்து தமிழ். கண்டிப்பாக எல்லாமே படித்து பார்க்கணும், படிச்சிங்கன்னா உங்களுக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக வந்து எல்லா கதையுமே அவர் நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ வாங்கி படித்து பாருங்கள். நான் அமேசான் கிண்டிலில் தான் இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணினேன், அதில் தான் நான் படித்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டர் தென் இட் இஸ் பை ஃப்ரம் ஷர்மிளா. பை.